ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தீப்தி வெல்கம் டு தீப்தி விமன் டிப்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு மட்டன் ஃப்ரை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் இந்த மட்டன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மட்டன் குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதை எல்லாத்தையும் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் பேன் வச்சுருக்கேன் இந்த பேனில் இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போது இதில் ஒரு ஸ்பூன் ஜீரக மிளகு சேர்த்துக்கிறேன் ஜீரக மிளகு நல்லா பொடிஞ்சதுக்கு பிறகு நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம் சின்ன வெங்காயமும் நல்லா வணங்கட்டும் இப்போது முக்கால் பதத்துக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் வணங்கிடுச்சு இதில் நான் ஒரு நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் பெரிய பெரிய தக்காளியாக எடுத்து சேர்த்துக்கோங்க இல்லை பெங்களூர் தக்காளி கூட சேர்த்துக்கலாம் குட்டி தக்காளியாக இருந்தால் குழம்பு பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி தக்காளி சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தக்காளி சேர்த்து வணக்கிக்கலாம் இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் எல்லா குழம்புலேயுமே இந்த மாதிரி நான் கருவேப்பிலை சேர்ப்பேன் ஏன் அப்படின்னா மற்ற சமயத்தில் எடுத்து வச்சிருவாங்க ஸோ குழம்போட ஒன்றா போட்டுட்டால் அந்த மாதிரி எடுத்து வைக்க மாட்டாங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது அதனால ஒரு கைப்பிடி கருவேப்பில சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா வணக்கிக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ இத வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம் அடுத்ததா இது மட்டும் ரெடி பண்ணிட்டாலே போதும் மட்டன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் மட்டன் குழம்பு செய்யறதுக்கு அடி கனமான குக்கர் எடுத்திருக்கேன் அந்த குக்கர்ல தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்ல சூடாயிடுச்சு இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் பச்சை வாச போற அளவுக்கு நல்லா வணங்கட்டும் இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு நான் அரை கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கேன் அதை வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட சேர்த்துக்கிறேன் எப்போவுமே மட்டன் தான் முதல்ல சேர்க்கணும் அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கு பிறகு மசாலா சேர்த்தாதான் இன்னும் குழம்பு நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த மட்டனை சும்மா ஒரு பரட்டு பெரட்டிட்டு அதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்கேன் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை நல்லா வணக்கிக்கலாம் இப்போ இந்த கலவை ஒரு பக்கம் வணங்கிட்டுருக்கட்டும் நீங்கள் அதுக்குள்ளே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க அதுக்குள்ளே நம்ம வணக்கி வச்சுருந்த தக்காளி வெங்காயத்தை மிக்ஸியில் போட்டு எடுத்துக்கலாம் மட்டன் வணங்குறதுக்குள்ளே மிக்சியில் நம்ம வெங்காய தக்காளி கலவையை அரைச்சி வச்சுக்கலாம் மட்டன் இப்போ நல்லா வணங்கிடுச்சு இதில் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பொடி சேர்த்துக்கிறேன் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா இதெல்லாம் சேர்த்து இந்த மசாலாவை வணக்கிக்கணும் ஒரு லைட் கலர் வர அளவுக்கு வணக்கினா மட்டும்தான் அந்த பச்சை வாசனை போய் குழம்பு நல்லா டேஸ்டாக இருக்கும் இப்போ மட்டன் நல்லா வணங்கிடுச்சு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் இப்போ பச்சை வாசனை போய் நல்லா மட்டன் வந்து வணங்கிருச்சு இதில் எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி குக்கர் மூடி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் அளவுக்கு மூடி வேக விடலாம் இப்போ விசில் வந்துட்டுருக்கட்டும் அதுக்குள்ளே ஒரு அரை மூடி தேங்காவது அரைச்சி தனியாக வச்சுக்கலாம் விசில் வந்துருச்சு இப்போது விசில் அலங்கினதுக்கு பிறகு இந்த குழம்பை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டாம் அடுப்பை சிம்ளியாக வச்சுக்கலாம் இதில் நம்ம கறியை மட்டும் தனியாக எடுக்க போகிறோம் இந்த கறியை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக எல்லா கறியும் தனியாக எடுத்துகிட்டு இதில் வந்து தேங்காய் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம் மட்டன் நம்ம தனியாக எடுத்ததுக்கப்புறம் தேங்காயை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிட்டோம் கொழம்பு ரெடியாக ஆயிடிச்சு கார்னிஷிங்காக கொத்தமல்லி சேர்த்துருக்கோம் ஸோ மட்டன் குழம்பு ரெடியை இதை தனியாக எடுத்துகிட்டு இப்போ மட்டனை ஃப்ரை பண்ணிடலாம் மட்டன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கு பிறகு ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு வர மிளகாய் கொஞ்சமாக கருப்பில் எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மட்டனை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு இருபது நிமிஷம் மூடி வச்சிட்டிங்கனாலே போதும் எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை நல்லா இந்த வெங்காயத்தை நல்லா கிளறி விட்டுட்டு மட்டனை இருபது நிமிஷத்துக்கு அப்படியே மூடி அடுப்பு சிம்மில் வச்சிருங்க அவ்வளவுதான் மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடும் சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க மறக்காம உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க நன்றி